வணக்கம் நேர்களே, இன்று தூய ஆரோக்கிய அன்னை திருத்தலம் வேளாங்கண்ணியை பற்றி தெரிந்து கொள்வோம். வேளாங்கண்ணி இந்திய மக்கள் விஜயம் செய்யும் யாத்ரீக மையங்களுள் மிக சிறப்பான ஒன்றாகும். வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ளது. இந்த புகழ்பெற்ற தேவாலயம் பசிலிக்காவின் லேடி ஆஃப் ஹெல்த் என்று உலக மக்களால் அறியப்படுகிறது. இங்கு உலகம் முழுதும் இருந்தும் யாத்ரீகர்கள் வந்து அந்த அன்னையை வழிபடுகின்றனர். தாவின் தமிழ்நாட்டு மாநிலத்தில் அமைந்துள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழ்வேலூர் வட்டத்தில் இது அமைந்துள்ளது. இங்கு தூய ஆரோக்கிய அன்னை தேவாலயம் உள்ளது. அன்னை மரியா காட்சி கொடுத்த இடத்தில் கட்டப்பட்டுள்ளது இந்த தேவாலயம். இந்த நகரத்தின் முக்கியத்துவத்தை அறிந்த போப்பாண்டவர் வேளாங்கண்ணி ஒரு புனித நகரமாக அறிவித்துள்ளார். எல்லா சமயங்களை சேர்ந்த திருப்பயணிகளும் அங்கு சென்று அன்னை மரியாவுக்கு பிரார்த்தனைகள் செலுத்தி ஜெபங்கள் ஒப்பு கொடுக்கின்றார்கள். நம்பிக்கையோடு இறை வேண்டல் செய்வோர் தங்களின் கோரிக்கைகளை அன்னை நிறைவேற்றுகின்றாள். அன்னைக்கு இவர்கள் காணிக்கைகள் வழங்குகின்றார்கள். அன்னைகள் தங்கி செல்வதற்கு இங்கு நல்ல ஹோட்டல்கள் இருக்கின்றன. அனைவரின் வசதிக்கு ஏற்றபடி தங்குவதற்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை நீட்டிக்கப்பட்டு பசிலிக்காவை கொண்டிருக்கிறது. இது இரண்டு மாடிகளை கொண்டிருக்கிறது. இங்கு இயேசு கிறிஸ்துவின் சிலையை காணலாம். தேவாலயம் ஒரு நல்ல கட்டிட கலைக்கு ஒப்பாகும். கட்டிடங்கள் வெள்ளை நிறம் கொண்டவை. கூரை மீது வர்ணம் பூசப்பட்டிருக்கும். சிவப்பு நிறத்தில் ஓடுகள் கட்டப்பட்டுள்ளன. சுவர்களின் வண்ணங்கள் மாறுகின்றன. வான் வழியாக செல்ல திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் மூலம் செல்லலாம். இங்கிருந்து 152 கிலோமீட்டர் ரயில் ரோடு மார்க்கமாக செல்லலாம். தொடர் வண்டி வழியாக வேளாங்கண்ணி ரயில் நிலையம் மிக அருகில் உள்ளது. வேளாங்கண்ணி சாலை வழியாக பேருந்து மார்க்கமாக செல்லலாம்.